பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் மட்டுமல்லாமல் மத்திய நிர்வாக வேலைவாய்ப்பிலும் நீதித்துறையிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை வரவேற்று பேசிய அவர், மத்திய அரசு நிர்வாகத்திலும் நீதித்துறையிலும் குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு பெண்களின் பிரதிநிதித்துவம் இல்லை என தெரிவித்தார். ஓபிசி மகளிருக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற அவர், பெண்களின் முன்னேற்றத்திற்கு இடஒதுக்கீடு மசோதா உதவும் என்று கூறினார். I kindly request the government to bring in reservation for women in the executive as well as the judiciary also. After 75 years post-independence, we still haven't had a woman chief justice of India. And there are very few women judges in the High Court and the Supreme Court. செய்திகள் 100 நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.